கருமையான அந்த விஷயத்தை எங்களுக்கு இது பிருஷ்டகா முனிஸ்கிரேஷ்டின் கூட்டகா பௌராணிகா பிரபு சாட்சாத் சர்வேஸ்வரம் சாம்பம் சம்சார ஆமய விசேஷகம் சர்வஜம் சர்வதம் சர்வம் சர்வபூதகிதே ரதம் வியாக்ரகர்மாம்பரதரம் வியாக்ரானைகரதம் விகும் சதுர்புஜம் சரச்சந்திர சந்திரிகா தவராகிருதி கங்காகரம் ரூபாட்சம் சந்திரமௌலையும் ஜடாகரம் நீலக்ரீவம் வியாசமபி அமிதௌகதம் கிருஷ்ட பரயாமத்ய பரிபூர்ண மனோரதா லௌகிகை வைதிகை ஸ்துத்வா சம்யக் சமாஹிதா வக்தும் ஆரம்பே சர்வம் கணிபத்திய மகேஸ்வரம். இந்த மாதிரி தன்னுடைய சந்தேகத்தை கேட்ட உடனே அந்த சூட பூராணிகள் என்ன பண்ணினார், முதல்ல பகவான ரொம்ப நாளை தியானம் பண்றார். பகவான ரொம்ப நாளை தியானம் பண்ணிட்டு இருந்துட்டு தன்னுடைய குருவான வேறுவேற தியானம் பண்ணிட்டு சக்தியோடு நமஸ்காரம் பண்ணி சொல்ல ஆரம்பிக்கிறார். அப்ப அங்க பகவான தியானம் பண்ணும்போது பகவானுக்கு நிறைய விசேஷங்கள், என்னென்ன விசேஷங்கள், சாட்சாத் சர்வேஸ்வரம் சர்வேஸ்வரா எல்லாருக்கும் ஈஸ்வரனாக இருப்பவர், சாம்பம் அம்பாளோடு கூடி இருக்கிறவர், சம்சார ஆமய பேஷகம் ஆமையில் ஒரு ரோகம், சம்சாரம்னு ஒரு ரோகம் இருக்கு, இந்த ரோகத்துக்கு மருந்தாக இருக்கிறவர், சர்வஜம் தெரியறது சர்வதம்னா எல்லா இடத்தையும் வியாபித்தம் இருக்கக்கூடியவர், சர்வம்னு இருக்கு சர்வகான பகவானுக்கு இன்னொரு பேர் பகவானுக்கு அவகா சர்வகா இதெல்லாம் வந்து பகவானுடைய பேர் இருக்கு. சர்வபூத விசேரணம் எல்லா பிராணிகளுக்கும் இடத்திலேயே ஈடுபட்டு இருக்கிறவர், ஜாதக கர்மாம்பர கரம் உங்களுடைய கர்மாவை பொறித்தோட அவரை வந்து காரணம் பண்ணிட்டு இருக்காராம். யாஜானங்க ரசம் இருக்கும் யாஜானம் பாடத்திலேயே தெளிவுட்டு இருக்காராம். உட்கார்ந்து இந்த மௌனவர் இருக்கா பிரகதிக்கு அறிஞர் ரோமோ அந்த மாதிரி யாஜானங்க ரசம் இருக்கும். சதுர்புதம் நாலு கைகள் உள்ளவர், சரச்சந்திர சந்திரிகா தவராகும் சரச்சாலத்துல அந்த சந்திரன் இருக்கே சந்திரனுடைய ஒளி எப்படி வலுவரேல படிக்கல் இருக்குமோ அந்த மாதிரி வலுப்பான ஆச்சாரத்தை உடையவர், கங்காதனம் தலையில கங்கையை பிரித்துக் கொண்டிருப்பவர், விரூபாட்சம் மூணு கண்கள் உடையவர், சந்திரமௌனி தலையில சந்திரனை கூடி கூடிக்கொண்டிருக்கிறவர், ஜடாதர் ஜட்டையோடு கூடியிருக்கிறவர், நீல கிரீவம் கழுத்திலே நீல கலர் உள்ளவர், கருப்பு அந்த விஷம் விஷத்தை காப்பது திறம் ஸ்மிருத்வா இப்பேற்பட்ட அந்த பகவத் ஸ்வரூபத்தை ரொம்ப நாளை தியானம் பண்ண தியானம் பண்ணிட்டு யாசமே அமித உயகம் ஸ்மிருத்வா திறம் ஸ்மிருத்வா தன்னுடைய குருவான வியாசரையும் நன்றாக தியானம் பண்ணி கொண்டு பிரகிருஷ்ட ரொம்ப சந்தோஷத்தோடு பரையா பக்தியா பரிபூர்ண மனோரதா அதாவது ஒரு உத்தமமான பக்தி பராபக்தின்னு சொல்லுவாரு சொல்றாரு தியானம் தான் பராபக்தின்னு எழுதுறவர் அப்பேரென்னப்பட்ட பக்தியாலே பரிபூர்ண மனோரதா எந்த ஆட்சி எல்லா மனோரதமும் அது பரிபூர்ணமா இருக்கு. அப்பேற்பட்ட கூட்டர் லௌகிகைக்கு வைத்திகை ஸ்தோத்திரை கூட்டுவா இப்ப இந்த சுவாமியும் குருவையும் லௌகிக வாக்குனாலையும் வைதிகமான ஸ்தோத்திரங்களினாலையும் நிறைய ஸ்தோத்திரம் பண்ணிட்டு சமாஹிதா ரொம்ப ஒரு சாவதான மனசு சமாஹித மனசோட இருந்துட்டு பக்தும் ஆரம்பே சர்வம் கணிபத்திய மகேஸ்வரம் இவ்வாறுதான் நமஸ்காரத்தை பண்ணிட்டு இவ்வாறு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். என்ன சொல்றார், கிரடுத்தம் முனைய சர்வே பாக்கியவந்தா சமாஹிதா ஏதேவ புறா அபிருச்சது இரான் நாட்டோ மகேஸ்வரம் இதெல்லாம் பெரிய பாக்கியம் பண்ணிருக்கு. அதனால நான் சொல்றேன் கேளுங்கோ, திருநுட்பம் முறைய சர்வே பாக்கியவந்தா ரொம்ப கவனத்தோடு கேட்கணும். நீங்க கேட்ட இதே கேள்வி பிருகஸ்பதி சாட்சாத் பகவானிடத்துல ஏற்கனவே கேட்டுக்கிறான், இதே விஷயத்தை கேட்டுக்கிறான். ஏதேவ புறா அபிருச்சது இரான் நாசகா இரான் நாசகா வாக்கி விருதி சத்தியாயபதி பிருகஸ்பதி வாக்கப்பட்டி அவர் கேட்டாராம். தேவோபி தேவியும் ஆலோக்கிய கருணாவிஷ்ட சேதசா
ప్రాహ గంభీరయా వాచ గురవే ముని పుంగవా దేవ్యా అంతే సమాధీన సంగోపి కృతవాం హస్తదా. இந்த ஞானம் எப்படி என்பதை வந்து சேர்ந்திருக்குங்கிறத ஒரு பரம்பரையை காமிக்கிறேன். நீங்க கேட்ட கேள்வி எனக்கு தெரியும், அது எப்படி என்கிட்ட அந்த ஞானம் வந்து சேர்ந்ததுன்னு சொன்னா, முதல்ல பிருகஸ்பதி சுவாமி கிட்ட இந்த கேள்வி கேட்டிருக்கார், ஞான யோகத்தை பற்றி கேட்டிருக்காரு. அப்பா அவர் உபதேசம் பண்றாரு, உபதேசம் பண்ணும் போது கூட அம்பாள் இருக்கா, ஆனா அம்பாளும் பார்த்துட்டு கேட்டு பிருகஸ்பதிக்கும் உபதேசம். அதனால தேவியும் ஆலோக்கிய தேவியை பார்த்து உபதேசம் பண்றா, விரஸ்பதி கேட்டுக்கிறார். குருனா பிருகஸ்பதி. பிராக கம்பீரையா வாசா குருவை முடிப்புங்கவாகா, தேவி உபதேசங்களை அந்த குருக்கு, குருனா பிருகஸ்பதிக்கு நேரடியான உபதேசம் பண்ணல, அம்பாளுக்கு உபதேசம் பண்ணார், அதை அவரும் கேட்டுட்டார். தேவியா அங்கே சமாசீனா, இப்ப தேவியுடைய மடியில இவர் உட்கார்ந்துருக்கார் சுப்பிரமணியம் கந்தகா, அவர் கேட்டார், அவருக்கும் உபதேசம் ஆயிடுச்சு. நம்ம ஸ்கந்தோபி கிருதவாமும் சதா, அதுக்கப்புறம் ஸ்கந்தாத் வசிஷ்ட சம்பிராப்தா பூர்வ ஜென்ம தப்போபதா, ஸ்கந்தரிடத்திலிருந்து வசிஷ்டருக்கு இந்த ஞான யோகம் கிடைச்சிது, அவருடைய பூர்வ ஜென்மம் பலன் தப்பது, அதனால ஞான யோகம் அவருக்கு கிடைச்சிது. வசிஷ்டால் லப்தவான் சக்தி, வசிஷ்டருடைய பிள்ளைக்கு சக்தி இருந்தது, அவருக்கு அபாரத்தில் இந்த ஞான யோகம் இருந்தது. ஆத்மா அப்படிங்கிற
ولكن هذا هو
பல விதமா ஆச்சு. இந்த காலத்துல இது கிடைக்கிறது, அந்த காலத்துல கிடைக்கிறது. பிரம்மகர்போ முதலான் பிராதிவாசி பிரஜாபதி, இதுக்கப்புறம் இதெல்லாம் வந்திருக்கிறோம். சமஷ்டியாக சூக்ஷதிருஷ்டி கொடுத்தார். பிரம்மகர்பர் உண்டானார் பிரஜாபதி. கவை கவி பிரம்ம கவை புருஷனா இருக்கிறது. ஆராதிக்கிறது
அபோ வீணா வீணா லோகா கேஷ்டது அன்னத்திர மாயையா. எந்த பகவான் பிரகட்டனானார்னா நமக்கு பூர்த்தி கிடைக்கணும், பூர்ணமான ஒரு பூர்த்தி கிடைக்கணும். புஷ்கலா பூர்ணமான அதாவது எப்படியே கிடைக்கும், அதுக்கு மேல ஒன்றும் தேவைப்படாது. அப்படி ஒரு பகவான் நமக்கு இருக்கும் போது அவரை விட்டு இந்த லோகம் இருக்கு அகற்றமா வேற ஒரு காரணம் மாயையா, மாயையா மூடிக்கணும், மாயையால மூடிட்டு போய் அவரை விட்டு வேற வீடு போயிடுவோம். பிரம்மா பிரம்மத்திற்கு ஆசிரமஸ்தானம் அதாவது இருக்கட்டும், எது கன்னாசாஸ்திரியா இருக்கட்டும், வானப்பிரசாஸ்திரம் கிரகசாஸ்திரம் எல்லா ஆசிரமத்துல இருந்தாலும் அவ அந்த வட்டாசிரம ஆச்சாரத்துக்கு கடம் பிடிக்கிறாருன்னு சொன்னா இவரை சுலபமா வட்டம் பிடிச்சிடலாம். அதாவது அவரை ஆராதிக்கிறது வேற தனியா மாதிரி ஆகுங்க, இவா தனக்கு விதமான கர்மானுஷ்டானத்தை ஒழுங்காக இது பண்ணிக்கிறாராம். அதனால இதை பண்ணினத்தினாலேயே அவளுக்கு அவர் எடுத்து கொடுத்தார். வர்ணாசிரம சமாச்சாரம் பிரதமரை பகிர்ந்து அன்னாதான் ஜீவனுக்கு வரும்,
தேவனுக்கு அல்லாத தான விசேஷம் கொடுத்தா அன்னம் அத்தி அண்ணாத அன்னத்தை சாப்பிடுவாங்க. பகவானுக்கு அல்லாத சொன்னா அன்னம் அதி இல்லை, அன்னம் ஆர் மந்தா ஜராதி அண்ணாத. அதனால இவாள் சாப்பிட வேண்டிய அன்னத்தை கொடுக்கிறவர் அவள் அதை வச்சிருந்த மௌஜாய அப்படி ஒரு பருவதம் இருக்கு. அந்த பருவதத்தை வாரம் பண்ணுறதுனால இன்னும் ஒரு அர்த்தம் சுக்காய சின்னமானவர் நமக்கு காரியம் ஒருத்தர் கருணாமூர்த்தியாக இருக்க தேவதைகளுக்கெல்லாம் தேவர தேவதையா இருக்கார், வேதாந்தம் தெரிந்தவராக இருக்கார், வேதாந்த வேதினு வேதாந்தம் தெரிந்தவர். அதே மாதிரி நம பராய ருத்ராய பாராய நமோ நமஹ விஸ்வமூர்த்தி மகேஷாய விஸ்வாய நமஹ. அதாவது பரஹ எல்லாத்துக்கும் மேல பர பரம் பரம் பரம்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் மேல என்ன ஆகாஷமா பராது அந்த விதத்துல அவருக்கார் ருத்ரனாக இருக்கிறார். பாராய எல்லாத்துக்கும் அக்கறை சமசஸ்காரம்னு சொல்றது அப்பேற்பட்டவரா இருக்கார். அவருக்கு நமஸ்காரம். விஸ்வமூர்த்தி ஜெகத்வரூபமாக இருக்கிறவரே உங்களுக்கு நமஸ்காரம். மகேஷாய விஸ்வாதாராய தீரமா அவரு சமத்து விஸ்வத்துக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியவருக்கு நமஸ்காரம். நமோ அஷ்ட சவச்சேத காரணாய அமலாத்மனி காலாய காலகாலாய காலாதீதாய தீரமா பிரச்சகொள்ள அவகான சம்சாரம் அந்த சம்சாரம் யோசித்து காரணமாக இருக்கிறவருக்கு நமஸ்காரம். அமலாத்மனி சுத்தஸ்வரூபமாக இருக்கிறவருக்கு நமஸ்காரம். ஆமலன் மலன் அழிச்சு அழிச்சு அவரை தொடர்ந்து அதனால அமலாத்மாவா இருக்கின்றார். காலாய காலஸ்வரூபமாக இருக்கார், காலனுக்கு காரணாக இருக்கக்கூடியவர். காலாசீதன்னா எந்த காலத்தாலும் பரிசுமாக இல்லை அப்பேற்பட்டவராக இருக்கார். அவருக்கு நமஸ்காரம். விதேந்திரியாய வித்யாய விதக்ரோகாய நம நம பாண்டவங்காய நம பாபகராய விதேந்திரிய நமஸ்காரம். பாண்ட கங்காய பாண்டகான்னு சொன்னா நாஸ்திகம், அதாவது வேத மார்க்கத்தை கண்டனம் பண்ணக்கூடிய ஒரு கூட்டம், அதை இவர் சிந்திக்கக்கூடியவராக இருக்கார். அது மாத்திரம் இல்லை பாபத்தை பொறுக்கக்கூடியவராக இருக்கார். அவருக்கு நமஸ்காரம். நம பர்வதனாதேந்திர கங்கதாப தயே நம பாலிசிபதியாக இருக்கார், அவருக்கு நமஸ்காரம். யோகானந்தாய யோகாய யோகினாம் பதவி நம பிராணாயாம பராணாந்து பிராணரட்சாய நமஹ. யோகானந்தராக இருக்கார், யோகிகளுக்கெல்லாம் அதிபதியா இருக்கார். பிராணாயாமம் பண்ணக்கூடிய யோகிகளுக்கெல்லாம் பிராணனை ரட்சிக்கக்கூடியவராக இருக்கார். அவருக்கு நமஸ்காரம். மூலாதாரி பிரதிஷ்டாய மூல தீபாய நம மூலாதாரத்தை மூல தீபஸ்வரூபமாக பிரவேசம் பண்ணியிருக்கார். அவருக்கு நமஸ்காரம். நாபி கண்டு பிரதிஷ்டாய நமோ ரிஷிகர்த்தினி சச்சிதானந்த பூர்ணாய நம சாட்சா பராத்மி மூலாதாரம். அந்த நாபிஸ்தானம் நாபிஸ்தானம் இது எல்லாத்தையும் எல்லாம் பரமாத்மாவுடைய ஒரு ஸ்தானமாக சொல்லப்பட்டிருக்கு. அங்கிருந்து இருந்துட்டு அவர் அனுகிரகம் பண்ணியிருக்கார். சச்சிதானந்த சுரூபமான அவருக்கு நமஸ்காரம். நம சாட்சா பராத்மி நம சிவாய அற்புத விக்கிரகாயது நம சிவாய அற்புத விக்கிரமாயது நம சிவாய அகில நாயகாயது நம சிவாய அமிர்த சேர்த்தது சமமாம். இந்த விக்கிரமே அற்புதமான ஆச்சரியமாக இருக்கு. அவருடைய விக்கிரமம் அவர் பண்ண அவர் செய்யக்கூடிய அந்த பராக்கிரம வேலைகள்லாம் அற்புதமாக இருக்கு. எல்லாருக்கும் நாயகராக இருக்கிறவர், அகில நாயகராக இருக்கிறவர், அமிர்த மோட்சத்துக்கு உறுதிவாக இருக்கிறவர், காரணமாக இருக்கிறவர் அப்பேற்பட்டவருக்கு நமஸ்காரம். இப்போ இந்த சோதனை அவர் பண்ணாரு விரக்தூ அதுக்கு கலக்கு கூட்டவாக தேயம் பட்டதி தோற்றம் சத்தியா சங்கீதா சத்த எட்டு கரத்தாத்தியா இந்த தோற்றத்தை பக்தியோடு முக்கிய ஒருத்தம் வந்து பாடம் பண்ணினார்னு சொன்னால் முக்கிய அவன் கையில் வந்துடும். சத்த முக்கிய கரத்தாத்தியா அப்படின்னா சங்கரத்துக்கு வைராக்கியத்தை
ஆபவம் நடக்குது வைராக்கியம் அவதாரம் வைராக்கியம் அதுக்கு பாடம் பண்ணா அது கிடைக்கும் அதனால